ஸ்ரீ மகாபெரிவாசரணம் ஸ்ரீ குருவே சர்வலோகானாம். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் வாசனையரின் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் உங்கள் வாழ்வில் மிக அற்புதமான தினமாக இருக்கிறதுக்கு நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த ஆன்மீக அறிவியல் என்கிற தலைப்பில் உங்களுடன் தினமும் கலந்து சிந்திப்பதில் நிறைய நல்ல கருத்துக்களை நாம் எடுத்துரைக்கிறோம். அவ்வாறு பார்க்கும்பொழுது இந்த ஆன்மீகத்தினால் என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆன்மீக வாழ்வில் இருக்கும் அனைவருக்கும் ஒன்று சொல்லி கொண்டுகிறேன். நம்ம எண்ணங்கள் எல்லாம் தூய்மைப்படும். ஆன்மீகமாக இருக்கும் பொழுது, அதாவது இறை நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, எந்த ஒரு செயலும் நமக்கு வந்து தடையே வராது. நிச்சயமாக மனக்கவலையே இருக்காது. நிதர்சனமான உண்மை என்னவென்றால், நாம் அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகத்தை நம்முடன் சேர்த்து செயல்படுமானால் நம்ம தனித்துவமாக இருப்போம், தனித்துவமாக செயல்படுவோம். நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருந்து நம்மளை வழி நடத்துவது நம்மால் உணர முடியும். அந்த சக்தியை நம்மால் உணர முடியும். அதுதாங்க ஆன்மீக வாழ்க்கை. இறை நம்பிக்கையுடன் இருக்கும் பொழுது எந்த விதத்திலையும் சோர்வே ஏற்படாது. இந்த இறை நம்பிக்கைவர் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களை பார்த்தா தனியாக தெரிஞ்சிடும். அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது, எல்லாருக்கும் அந்த ஆன்மீகத்தில் இருக்கணும்னு ஆசை, ஆனால் நம்ம சோம்பேறித்தனத்தினால் அந்த ஆன்மீகத்திலேருந்து விடுபட்டு விடுகிறோம். நம்மை நாம் வளர்ச்சியில் இருக்கும் பொழுது நமக்கு பலவிதமான கண் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கண் திருஷ்டினா ஒன்றும் இல்லைங்க, நம்மளை மற்றவங்க பார்த்து பொறாமப்படுறது தான் கண் திருஷ்டி. அதுக்காக நிறைய வழிகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்கிறது. நம்ம வீட்டு வாசலில் இப்போ ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி விநாயகரை வைப்போம், அப்புறம் எலுமிச்சம்பழம் அந்த பச்சை மிளகெல்லாம் கட்டி வைப்போம். இதுக்கெல்லாம் முதன்மையாக நம்ம என்ன செய்யணும்னா, கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்கு, நாமும் தெய்வீகமாக பிரகாசமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நமது நெற்றியில் திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். அது திலகமாக இருக்கலாம், இல்லை விபூதியாக இருக்கலாம், இல்லை உங்கள் வழிபாட்டு முறையில் என்ன வேணாலும் இட்டுக்கலாம். வெறு நெற்றி யாரோட இருக்கக்கூடாது. ஆன்மீகத்துக்கு முதன் அடையாளமே இந்த நெற்றியின் அந்த நம்மளோட திலகம்தான். அது இந்த இடத்துல நம்ம வைக்கும் பொழுது இந்த மாங்கியான சக்தி அது மறைப்படுகிறது. அந்த ஹிப்னோட்டிசம் சொல்லுவாங்க, கண்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மை மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அறிவியல் ரீதியாக பார்க்கக்கூடிய உண்மைகள். இந்த திலகம் நீங்கள் ஸ்டிக்கராக வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து குங்குமம். குங்குமத்திலே எவ்வளோ நல்ல மகிமைகள் இருக்கிறது. தூய்மையான மஞ்சளில் பண்ணுறாங்க, தாழம்பூவில் பண்ணுறாங்க. பெண்களெல்லாம் அந்த குங்குமத்தை பொட்டாக வச்சுக்கலாம். நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஸ்டிக்கர் வச்சுக்கிறீங்க, அதை யூஸ் செய்து அதை தவிர்த்து விடவும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வச்சுக்கிட்டாக்க நல்லதாக நல்லது பண்ணுங்கள், பரிபூர்ணமான பலன்கள் கிடைக்கும். இந்த கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணுவதற்கு நாம் பல உபாதை வழிகள் வழிமுறைகள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது கல் உப்பு, அப்புறம் எலுமிச்சம்பழம், அப்புறம் பூசணிக்காய், இதெல்லாம் ஒரு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை செய்கிறோமாங்கிறது தான் இன்றைக்கி இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நமது குழந்தைகளை உட்கார வச்சு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த கல் உப்பையும் கையில் வைத்துக்கொண்டு அவங்கள சுற்றி வெளியில் கொண்டு போட்டால் அவங்களுக்கு திருஷ்டியெலாம் போயிடும். இது என்னென்னா எதிர்மறையான எண்ணங்கள் தான். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் எண்ணங்கள் நம்மை தாக்குகிறது, இது உண்மை. அந்த எண்ணங்கள் நம்மை தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் முதல்ல இந்த திலகம் வைத்துக்கொள்ள சொல்கிறோம். அதில் அது இல்லாமல் இந்த மாதிரி இந்த கண் திருஷ்டி போக்குவதற்காக நீங்கள் இந்த கல் உப்பையும் இல்லை எலுமிச்சம்பழத்தையும் இல்லை பூசணிக்காயும் நீங்கள் வீட்டு முன்பாக சுற்றிவிட்டு அதை உடைத்தால்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு சென்றுவிடும். இதுக்காக தான் முன்னோர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை நமக்காக செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஒரு கருத்துக்களை அன்றாட செயல்முறைப்படுத்தினாலே போதும். எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி என்னென்னா ஒரு பெரிய கவலைகள் தொடர்ந்து இருக்குது. ஏதாவது நடக்குமோ, நடந்து விடுமோ, அப்படி எந்த கவலையும் உங்களை இருக்காது. உங்களுக்குள்ளே எல்லா கவலையும் மறைந்துவிடும். இந்த கண் திருஷ்டி உங்களை விட்டு போய்விடும். இதற்காக நிறையா நம்ம முயற்சியெலாம் பண்ண வேண்டாங்க. எளிமையாக நம்ம செயல்பட்டாலே எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். தெய்வ சக்தி எப்பயும் நம்மை காக்கும் என்கிற ஆழ்மனதோடு நம்ம நம்பினால் போதும். வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாங்க. இந்த தெய்வ சக்தி நம்மளை வழி நடத்தும். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கும். இதில் அறிவியல் ரீதியாக பார்க்க போனால் நிறையா காரணங்கள் சொல்கிறான். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஏழு சக்கரங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த சக்ராஸ் சொல்லுவோம். அந்த சக்ராஸ் வந்து இதை மாதிரி நம்ம உப்பை எடுத்து சுற்றும் பொழுதும் அது சுழல்கிறது. இதுதான் உண்மை. பொதுவாக கிராமத்திலாம் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. அந்த கண் அடி அப்படிங்கிறது தான் அந்த கண் திருஷ்டிங்கிறாங்க. அது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம். அறிவியல் ரீதியாக இதில் என்ன இருக்குன்னு பார்த்தாக்க, அந்த நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள்லாம் இருக்குல்லங்க, அந்த எலுமிச்சத்தை நம்ம சுழலும் போதும், அந்த உப்பு கல் உப்பை சுழலும் போது அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே நம்மளை விட்டு அகன்று விடுகிறது. இதுதான் உண்மை. ஸோ இது மாதிரி நம்ம உங்கள் கண் திருஷ்டியெலாம் உங்களை விட்டு சென்றுவிடும். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்யுங்க. குழந்தைகளும் எல்லாரும் நல்ல சகல சௌபாகியத்தோடு நல்லா இருப்பீங்க.
உங்கள் வீட்டில் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும். இந்த கண் திருஷ்டிலாம் அகன்று விட்டால் நிச்சயமாக நல்லா ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. மன ஆரோக்கியமும் இருக்கும், தேக ஆரோக்கியமும் இருக்கும். இதுபோல் பல நல்ல தகவல்களோடு நாளைய தினம் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசனையர். வாழ்க வளமுடன்.